உங்களை பற்றி ஒரு இன்ட்ரொடக்ஷன் சார். இந்த ரியல் எஸ்டேட் தொழில் அப்படிங்கிறது எப்படி என்ட்ரு ஆனீங்க, இதில் உங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு இன்ட்ரொடக்ஷன் சொல்லுங்கள். அஞ்சு வருஷமாக இந்த ரியல் எஸ்டேட் தொழில் இருக்கேன். இந்த ஆஃபீஸ் ஆரம்பிச்சு ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆஃபீஸ் ஆரம்பிச்சு நல்லா ரன் பண்ணிட்டு இருக்கேன். மக்கள்கிட்ட நிறைய தொடர்பு இருக்கு, மக்கள் இந்த ஏரியாவில் நிறைய கலந்துருக்காங்க. ரியல் எஸ்டேட் தொழில் இன்ட்ரெஸ்ட் எப்படி சார் வந்துச்சு? இந்த இல்லை ரொம்ப நாளாகவே ஏதாவது ஒரு புதுவாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நோக்கத்தில் இருக்கேன். அப்போ வந்து ரியல் எஸ்டேட் துறைக்குள்ளே போகலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம். என்னுடைய நண்பர்கள் ரெண்டு பேர் ரியல் எஸ்டேட்டில் இருக்காங்க. அப்படியே அந்த நண்பர்கள் மூலம் அப்படியே ரியல் எஸ்டேட்டுக்குள்ள முதல்ல உள்ள நடந்து அதுக்கப்புறமா தான் ப்ரொமோட்டர் ஆரம்பிக்கணுங்கிற ஒரு ஆர்வம். ஓகே சார், இப்போ ரியல் எஸ்டேட் அப்படிங்கிறது நீங்கள் என்ட்ரா வரப்போ தஞ்சையில் எப்படி வரவேற்பு எப்படி சார் இருந்தது? தஞ்சையை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது? நாங்கள் வர்ற காலத்தில் ரியல் எஸ்டேட் நல்லா இருந்துச்சு. அப்போ வந்து பத்திரப்பதிவுகள்லாம் வந்து ரொம்ப கம்மி, மக்கள்கிட்ட நல்லா வரவேற்பு இருந்தது, நிறைய பிளாட்ஸ் வாங்கிட்டு இருந்தாங்க. சரி, இன்றைக்கி உள்ள சூழ்நிலையே நல்லா இருக்குது. ஆனால் அந்த பத்திரப்பதிவு இதெல்லாம் ஆனதுனால கொஞ்சம் அதோட வேகம் கொஞ்சம் கம்மியாக குறைவாக. ஓகே சார், பெரும்பாலும் மக்கள் வந்து மக்களோட மனநிலை என்ன அப்படின்னாக்கா, ஒன்று வந்து தங்கத்தில் முதலீடு செய்யலாம், இல்லை ஷேர் மார்க்கெட் பண்ணலாமா, இல்லை இடங்களில் வாங்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கான் சொல்லிட்டு மக்கள்கிட்ட இருக்குது. இப்போ மனைகளில் முதலீடு செய்தால் எந்த அளவு வந்து ஒரு ஆரோக்கியமானது, ஃபியூச்சர் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி தங்கத்தில் முதலீடு பண்ணுறது ஏற்றாக இருக்கும், ஷேர் மார்க்கெட்லேயும் ஏற்றாக இருக்கும். ஆனால் மனைகளில் முதலீடு பண்ணுறது எப்போதுமே ஏற்றம்தான் இருக்க மாதிரி இறக்கம் இருக்க வாய்ப்பே கிடையாது. நான் எல்லாரையுமே அதுதான் சஜஸ்ட் பண்ணுறேன், மனையில் முதலீடு பண்ணுங்க. முதல் டிஃப்ரென்ஸ் அது, மற்ற அதுக்கு பிறகு தான் எல்லாமே. எப்போதுமே இறக்கமே இல்லாத ஒரு பிஸ்னஸ் வந்து எதுன்னா மனை ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் பண்ணுறோம். ஓகே சார், இப்போ தஞ்சையை பொறுத்த வரைக்கும் ஒரு அக்ரிகல்ச்சர் பெல்ட்டு சார். இப்போ இங்கே வந்து மனைகள் அப்படிங்கிறது சிட்டியை ஒட்டி போடப்படுதா, இல்லை எப்படி சார் டெவலப்மெண்ட் எப்படி தெரியுது? ஒட்டி போடுற மனைகளுக்கு தான் வந்து அதிக வரவேற்பு இருக்குது. அவுட்டரில் போடுற மனைகளுக்கெல்லாம் வரவேற்பு ரொம்ப கம்மி. சிட்டிக்குள்ளராக வாங்குறப்போ இதுதான் மக்கள் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. இன்னும் சொல்ல போனால் மக்கள் வந்து நிறைய இந்த இன்ஸ்டால்மெண்ட் ஸ்கீம் இந்த மாதிரி வாங்குறதுக்கு தான் விருப்பப்படுறாங்க. இருந்தாலும் மனைகளை வந்து ரொக்கத்தில் வாங்குறது வந்து சிதமானது, நல்லது நல்லது. ஏன்னா அதுதான் வந்து பிரச்சனை இல்லாத இன்ஸ்டால்மெண்ட்டை 40 மாதம் 50 மாதம்னு அவங்களுக்கு. இப்போ ஃப்யூச்சரில் நாங்கள் இன்ஸ்டால்மெண்ட்டு இதுவும் நிறையா கொண்டாடுறோம். எங்களோட இதில் வந்து இன்ஸ்டால்மெண்ட்டு மக்களுக்கு எது தேவையோ அதை முதல்ல நாங்கள் புரிஞ்சு செயல்படுறதுக்கு தான் நம்ம ப்ரொமோட்டர் வச்சுருக்கோம். இப்போ வந்து என்னென்னா மக்களுக்கு தேவை வந்து மந்த்லி தவணையில் வாங்குறதுக்கு மக்கள் வந்து தேவை, அதுக்கு உண்டான ஏற்பாடுகள் நடந்துருக்கு. ஓகே சார், இப்போ சூப்பர் லேண்ட் ஹவுசிங் ப்ரொமோட்டர்ஸ் அப்படிங்கிறப்ப என்னென்ன லேவுட் நீங்கள் தயார் பண்ணியிருக்கீங்க, போட்டிருக்கீங்க இது வரைக்கும் நடைமுறையில்? இது வரைக்கும் வந்து ஒரு 9 லேவுட். என்னென்ன நகர் சார் சொல்லுங்கள்? ஸ்ரீனிவாசா கார்டன், கங்கா நகர், ஏகே நகர், ஆர்ஜே நகர், இப்போ கரண்டில் இருந்து கௌரி கார்டன், கௌரி கார்டன் விரிவாக்கம், காவிரி நகர், இதெல்லாம் நம்மளுடைய உங்களோட பண்ணிட்டு. ஓகே சார், இப்போ இன்றைக்கி வந்து தஞ்சையை பொறுத்த வரைக்கும் ரியல் எஸ்டேட் அப்படிங்கிறப்போ எண்ணிக்கைகள் வந்து அதிகமாகிடுச்சிருக்கு, நிறையா ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் இருக்காங்க. ஒரு இடங்கள் தேர்வு செய்யப்போ மக்கள் என்ன அடிப்படையாக என்னென்னங்கள் பார்க்கணும், எதை அடிப்படையாக பார்த்து வாங்கணும் அப்படின்னு? எப்போதுமே இடத்த தேர்வு பண்ணுறது, பக்கத்தில் ஸ்கூல்ஸு, பஸ் ஸ்டாண்டு, வீடுங்க நிறையா இருக்கணும், தண்ணி வசதி, சுகாதாரமான காற்றோட்டம், இதெல்லாம் வந்து ரொம்ப லைக் பண்ணுவாங்க. ஒரு கோவில் இதெல்லாம் வந்து பக்கத்தில் இருக்கிறது லைக் பண்ணாங்க. நாங்கள் எங்களுடைய கணிப்புப்படி என்னென்னா மக்கள் என்ன லைக் பண்ணுறாங்களோ அதை வந்து எந்த இடத்துல நம்ம லேவுட் போட்டாலும் அதை கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறதுக்கு ஏற்பாடுகள் நடத்துகிறோம். அடிப்படையாக நீங்கள் லேவுட் பண்ணுறப்ப என்னென்ன சார் பார்க்குறீங்க? ஒரு இடம் தேர்வு செய்கிறதுக்கு முன்னே அடிப்படையாக என்னென்ன பார்த்து வாங்குறீங்க இடங்கள்? இடங்கள் மனை வாங்குறதுக்கு முன்னாடி அதில் வந்து எந்த ஒரு வில்லங்கமும் இருக்காமல் வில்லங்க சர்டிஃபிகேட் இந்த மாதிரி இதெல்லாம் முதல்ல வந்து பண்ணிப்போம். அதில் டாக்குமெண்டேஷனை கரெக்ட் பண்ணிப்போம். அதுக்கு வந்து ஒரு ஈஸி அந்த லீகல் ஒப்பீனியன் இதெல்லாம் வாங்கி மக்கள்கிட்ட வந்து பட்டாவோட நாங்கள் கொடுக்குறதுக்கு எங்களோட சேவை கரெக்டாக பண்ணி கொடுத்துருவோம். கிரேயம் பண்ணுறீங்களா இல்லை பவர் வாங்கி தான் பண்ணுறீங்களா சார்? கிரேயமும் மட்டும் பவர் பண்ணி கிரேயம் வாங்கியும் பண்ணிக்கலாம், பவர்லேயும் பண்ணி கொடுக்குறோம். ஓகே சார், இப்போ சில ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இடம் முதலீடு பண்ணவங்க இன்றைக்கி வந்து மாநகராட்சியாக மாற்றப்பட்ட பிறகு பல லட்சம் ரூபாய் அதில் ஒரு நல்ல வருமானம் அப்படின்னு இருக்காங்க. இப்போ இன்றைக்கி மாநகராட்சி ஆனதுக்கப்புறம் மனைகளோட ரேட் அதிகரிச்சிருக்கா எப்படி சார் தெரியுது? இப்போ மாநகராட்சி ஆன பிறகு மனைகளோட மதிப்பு கூடி இருக்கு, அதனால ஒரு பெரிய விலையேற்றங்கள் ஏற்படலாம். அதான் உண்மை. அதாவது மாநகராட்சி ஆன பிறகு மனைகளோட மதிப்பு ஏறிக்கிட்டே தான் போகுது, அதில் வந்து குறைவு கிடையாது. 500 ரூபா 600 ரூபா விற்கிறது 1000 ரூபா 1200 ரூபா அந்த ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்கு. பட் ஆனால் வந்து மதிப்பு வந்து கூடிக்கிட்டு தான் இருக்குது. மாநகராட்சிக்குள்ளே ஒரு மனை இருக்குன்னா அதோட மதிப்பு கூடுதான். ஓகே சார், இப்போ வந்து நீங்கள் போட்டிருக்க லேஅவுட்டில் வந்து டிஸ்டன்ஸ் இப்போ சிட்டிலேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது, என்னென்ன வசதிகள் இருக்குது, சாலை வசதிகள் அடிப்படை என்னென்ன இப்போ செய்யப்பட்டிருக்கு அந்த லேஅவுட்டில்? நாங்கள் எல்லாமே சாலையை ஒட்டி தான் நாங்கள் எங்களோட லேஅவுட் எல்லாமே இருக்குது.
எந்த ஏரியா சார் இருக்குது கரெக்டாக? இப்போ வந்து வல்லம் நேராக போட்டிருக்கோம், திருச்சி மெயின் ரோடு, புதுக்கோட்டை மெயின் ரோடு, மூணுலேயுமே எங்களுடைய எல்லாமே மெயின் ரோடை ஒட்டி தான் எங்களுடைய. இப்போ தஞ்சாவூர்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் சொல்லலாம் பஸ் ஃபேர் பண்ணுற? உதய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 4 கிலோமீட்டர், பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 14 கிலோமீட்டர். வீடுகள் உடனே குடியேறக்கூடிய உடனே குடியேற மாதிரி தான் எங்களுடைய மனைகள் எல்லாமே. எதுவுமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் விட வீடு கட்டி உடனே குடியேறும். இது வந்து பஞ்சாயத்தில் மட்டும் டிடிபி அப்ரூவல் வாங்கியிருக்கோம் சார். பஞ்சாயத்தில் மட்டும் இனிமேல் மாநகராட்சி உள்ள வந்ததுனால இனிமேல் வருங்காலத்தில் நம்ம போடுறது டிடிபியில் போடுவோம். இப்போ உள்ளது பஞ்சாயத்து. மனைகளோட அளவுகள் என்ன சார்? மனைகள் என்ன வசதி? 1500, 2500, 2400 மேலே இருக்கு. என்ன ரேட் சார் வரைக்கும் கொடுக்குறாங்க? இப்போ மார்க்கெட்டிங் ரேட் எப்படி இருக்கு? அந்த இடத்துக்கு உண்டான மதிப்பை பொறுத்து அந்த விலைகள் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். அந்த விலையை வந்து மக்கள் இல்லை, இப்போ நடுத்தர மக்களுக்கு ஏற்றதா இருக்கா இல்லை ஹை கிளாஸ் மக்கள் நடுத்தர மக்களுக்கு வாங்குற மாதிரியும் வச்சுருக்கோம். சதுரடி என்ன ரேட்ல இருந்து சார் கிடைக்கிறது? மினிமம் 100 ரூபாயிலேருந்தே சதுரடி கிடைக்கிறது. இப்போ வீடு கட்டக்கூடிய இடங்கள் அந்த மாதிரி இருக்கா? 100 ரூபாயிலேருந்தே வாங்கிக்கலாம். சதுரடி 100 ரூபா 350 500. ஓகே சார். இன்றைக்கி வந்து மனைகள் முதலீடு மக்கள் வந்து அதிகமாக செய்கிறாங்க சார். இப்போ ரேட்டு வந்து எவ்வளோ நாளில் வந்து அதோட மதிப்புகள் அதிகரிக்கும், அதுக்கு கேரண்டி தெரியுங்களா? சில ரிலேஷன் நாங்களே அந்த இடத்த வாங்கிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் என்ன ஒரு மக்கள்கிட்ட என்ன சொல்லுவோம்னா, எங்கள்கிட்ட வாங்குற நிலத்தை அடுத்த நிலம் எங்கள்கிட்ட திருப்பி அடுத்த நிலமோ வீடோ எங்கள்கிட்ட வாங்கும்போது அந்த நிலத்தை நாங்களே அன்னைய மார்க்கெட் ரேட்டில் நாங்களே எடுத்துக்கிறீங்க. எடுத்துக்கிட்டு உங்களுக்கு அந்த அமௌண்ட்டை நாங்கள் வாங்குகிற பொருளில் அதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே சார். இப்போ இன்றைக்கி மனைகள் அப்படிங்கிறப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெடி கேஷ் கொடுக்குறப்போ பத்திர பதிவுகள் ஏதாவது இலவசமாக இல்லை தவணை திட்டங்கள் அந்த மாதிரி ஏதாவது ஐடியாஸ் எங்களுக்கு வந்து கவர்ச்சிகரமாக இன்றைக்கி வந்து அதை தான் ரொம்ப விரும்புகிறாங்க. அதனால் மக்களுக்கு என்ன உண்டோ அந்த சலுகைகளை செஞ்சு ரெஜிஸ்ட்ரேஷன், பட்டா சிட்டா அடங்கல் எல்லாமே நாங்களே வாங்கிக்கிறோம். இப்போ மனைகள் பார்வையிடக்கூடிய பார்வையிடறதுக்கு நாங்களே வண்டி வச்சுருக்கோம். அதை எங்களுடைய வண்டியிலே அழைச்சிட்டு போயிட்டு திருப்பி அழைச்சிட்டு வந்து எல்லா நாட்களும் உண்டு எங்களுக்கு. இந்த வாரத்தில் ஒரு நாள் நெய் தினமுமே எங்களை வந்து கஸ்டமர் அழைச்சிட்டு போயிருக்கோம். அவங்க எங்களுடைய ஆஃபீஸ் டயத்தில் எந்த டயத்தில் வந்தாலும் அழைச்சிட்டு போய் கற்றுக்க நாங்கள். ஓகே சார். இப்போ அரசாங்கம் பத்திரப்பதிவில் சில மாற்றங்கள் கொண்டு வந்தாங்க, கவர்மெண்ட்டே விலை நிர்ணயம் பண்ணாங்க, இந்த மாதிரி வாங்குறோம் இருக்கிறோம் வரணுங்கிற மாதிரிலாம் ஸ்கீம் கொண்டு வந்துட்டாங்க இல்லையா, இது வந்து ரியல் எஸ்டேட் வளர்ச்சிக்கு ஆரோக்கியமானதாக இருக்கா இல்லை பாதிப்புகள் இருக்கா அப்படி ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள்? ரியல் எஸ்டேட்டுக்கு அது ஒரு பாதிப்பு, ஆரோக்கியமான சூழ்நிலைகள் இல்லை. மக்கள் வந்து பத்திரப்பதிவு வந்து அதிகமாக இருக்குது. ஒரு சில இடங்களில் மனையோட விலையோட பத்திரப்பதிவு மனை விலைக்கு பத்திரப்பதிவு ஈக்குவலாக வந்துருக்கு. சரி. அதனால் அது வந்து பாதிப்பு தான். பத்திரப்பதிவை வந்து குறைச்சாங்க, அந்த விலையை நிர்ணயம் பண்ணுறதை குறைச்சாங்கன்னா இன்னும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் தொழில். ஓகே சார். இன்றைக்கி ரியல் எஸ்டேட் தொழில் அப்படிங்கிறது ஒரு ஆரோக்கியமாக இருக்குங்கிறனால பலரும் வந்து இதில் கவனம் செலுத்துகிறாங்க. பெரும்பாலும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப துறைவான இடங்களில் போய் இடம் பார்த்து லே அவுட் பண்ணிடுறாங்க, அது வந்து எவ்வளோ நாட்கள் ஆனாலும் டெவலப்மெண்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு கன்சியூமரோட குறையாக இருக்குது. நீங்கள் ஒரு ரியல் எஸ்டேட் அதிபருங்கிற பொருள் என்ன சொல்ல விரும்புறீங்க? மக்கள் வந்து இடத்தை தீர்மானிக்கிறது அவங்களுடைய அவங்களுடைய மனசு அவங்களுடைய கருத்துக்களை பொறுத்த தான் அது. மக்கள் கரெக்டாக தெளிவாக தீர்மானிச்சுக்கணும் எந்த ரியல் எஸ்டேட்டுக்குள்ளே போனால் எந்த வியாபாரம் எப்படி நல்லா நடக்கும், அவங்கள்ட்ட பொருள் வாங்கினா நல்ல தரமாக இருக்கும், அவங்க கொடுக்குறது எல்லாமே கரெக்டாக இருக்குங்கிறத மக்கள் தான் தீர்மானிக்கணும். அதை வந்து எங்கேயாவது போய் வெளியில் போய் பணத்தை கொடுத்துட்டு செஞ்சுட்டு இந்த மாதிரி கோளாறுகள் அந்த மாதிரியெல்லாம் பண்ணிக்கணும். நம்ம வந்து தெளிவாக மக்கள் வந்து தெளிவாக அதில் செல்லிக்கணும். இந்த ப்ரமோட்டர்கிட்ட போட்டால் பொருள் தரமாக இருக்கும், எல்லாமே நமக்கு கரெக்டாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க தீர்மானிச்சிட்டாங்கன்னா அது நல்லா கிடைக்கும். ஓகே சார். இப்போ ரியல் எஸ்டேட் தொழில் நீங்கள் என்ட்ரு ஆனதுக்கப்புறம் உங்களோட இலக்கு அடைஞ்சிருக்கீங்களா, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இலக்கை நோக்கி தான் பயணமாயிட்டுருக்கோம். இலக்கை இன்னும் அடையலை, இலக்கை நோக்கி பயணமாயிட்டுருக்கோம். ஒரு ஒரு கொஞ்சம் தான் தாண்டி இருக்கோம்னு வச்சுங்க, இன்னும் எங்களோட இலக்கு இருக்குது. ஓகே சார். இப்போ நீங்கள் ஒரு 4-5 ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணதான் சொன்னீங்க, இப்போ அங்கே இடம் வாங்கினவங்க நீங்கள் புதிய ப்ராஜெக்ட் போடுறப்போ அதில் கவனம் செலுத்துகிறாங்களா எப்படி தெரியுது? வாங்குறதுக்கு ஆர்வம் காட்டுறாங்க? கண்டிப்பாக எங்கள்கிட்ட மனை வாங்குறவங்க திரும்பி எங்கள்கிட்ட மனை வாங்குறதுக்கு ஆர்வம் காட்டுறாங்க, அதுதான் எங்களுடைய வெற்றி. சரி சார். நம்ம நாங்கள் வந்து அதை தான் ரொம்ப எங்கள்கிட்ட வாங்குறவங்க திருப்பி திருப்பி அடுத்த லேவுட் எங்கே போகிறீங்க, நீங்கள் உங்கள்கிட்ட மனை வாங்குறது நாங்கள் ஆர்வமாக இருக்கோம் அப்படின்னு சொல்லுவேன். அது வந்து எங்கள்கிட்ட மக்கள்கிட்ட உள்ள நம்பிக்கையே எங்களுக்கு வந்து தெரியுது. அவங்களே எங்களுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து உங்கள்கிட்ட மனை வாங்க நாங்கள் ஆர்வமாக இருக்கோம், நீங்கள் அடுத்த மனை போட்டால் எங்களுக்கு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ மக்கள்கிட்ட நாங்கள் வெற்றி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு தான். ஓகே சார். இப்போ இன்றைக்கி ரியல் எஸ்டேட் தொழில் புதியவாக என்ட்ராகிறவங்களுக்கு உங்களோட அட்வைஸ் என்ன சொல்ல விரும்புறீங்க? புதிதாக ரியல் எஸ்டேட் தொழில் ஈடுபடணும் நினைக்கக்கூடியவர்களுக்கு என்ன தகுதிகள் இருக்கணும்? நிறைய பேர் ஈடுபட்டு இருக்காங்க. அதில் வந்து நம்ம புதுசாக அவங்கள வந்து அவங்க வந்து மனைகளை விற்பனை பண்ணுறது தெளிவாக அவங்க பண்ணாங்கன்னா அவங்க முன்னேறலாம். எல்லாருக்குமே இது வந்து பொதுவாக தொழில் தொழில் யாருனாலே அப்படிலாம் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, யார் வேணாலும் பண்ணலாம். அவங்க
தொழிலை கரெக்டாக பண்ணாங்கன்னா அது நல்லது. ஓகே சார், உங்களோட எதிர்கால இலக்கு என்ன சார், என்ன ஃபியூச்சர் பிளான்? எதிர்காலம் வந்து மக்களுக்கு மலிவு விலையில் வீடுகள் கொடுக்குறது தான் எங்களுடைய இலக்கு. அதாவது வேறு விலை குறைவாக அவங்களுக்கு வீடு கட்டித்தரணும், எல்லா மக்களுக்குமே போய் சேரணும் அப்படிங்கிறது தான். நடுத்தர மக்களுக்கு ஒரு நிறைவான வீடு கட்டி கொடுக்கணும் தான் எங்களுடைய இலக்கு வச்சுருக்கோம். அது விரைவில் அதுக்கு உண்டான ஏற்பாடுகள் தான். ஓகே சார், உங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் கான்டாக்ட் பண்ணுங்கள். 7373769. அவங்க அலுவலகம் இருக்கக்கூடிய மொத்தம் சொல்லுங்கள். 2444777. அலுவலகம் இருக்கக்கூடிய இடம் என்னென்ன சார்? முனிசிபல் காலனி, முனிசிபல் காலனி தீன் காம்ப்ளெக்ஸ், முனிசிபல் காலனி மெடிக்கல் காலேஜ் ரோட், தஞ்சாவூர், தஞ்சாவூர் 7. வேறு சமூக சேவை லைன்ஸ் ரோட்டு சமூக அமைப்பில் ஈடுபாடு உள்ள சமூக சேவைகளெல்லாம் ஈடுபாடுகள்லாம் நிறையா பண்ணிட்டு இருக்கோம். நிறையா அன்னதானங்கள் மாதிரிலாம் நிறையா பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் இப்போ ஃபியூச்சராக நிறைய செய்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கும். மக்களுக்கு பணிகள் செய்கிறதுக்கு எங்களுடைய இது எப்போதுமே தொண்டுகளே போதும். நன்றி சார்.